हेलो फ्रेंड्स, இந்த வீடியோல நம்ம உலன் நூல் வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ஒரு அழகான வால் ஹேங்கிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போகலாம். நான் இது பண்றதுக்கு மூணு கலர் நூல் எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரீன் கலர் உலன் நூலை எடுத்து மூணு விரல சுத்தி 35 தடவை நல்லா சுத்திக்கணும். அதுக்கு அப்புறம் நூலை கட் பண்ணிட்டு இன்னொரு சின்ன துண்டு நூலை எடுத்துட்டு இப்ப விரல சுத்தி இந்த வெளியில எடுத்துட்டு அந்த லூப் மாதிரி இருக்கலயே அதுக்குள்ள விட்டு டைட்டாக ரெண்டு தடவை முடிச்சு போட்டுக்கோங்க. இது நல்லா இப்படி ஒன்றும் போல் இழுத்து வச்சுட்டு இன்னொரு சின்ன துண்டு நூலை எடுத்து அதோட மேல் பகுதியில் கொஞ்சமாக கேப் விட்டு இந்த மாதிரி டைட்டாக கட்டிடணும். நல்லா டைட்டாக கட்டிட்டு இப்படி ஒன்றா சேர்த்து பிடிச்சிட்டு அந்த கீழே லூப் மாதிரி இருக்கிறத ஃபுல்லாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு சமமாக கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். இதே மாதிரி மூணு கலர்லேயும் இதே மெத்தடில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஊசியில் நார்மலான ஒரு காட்டன் த்ரெட் ஒயிட் கலர் நான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இப்படி கோர்த்துட்டு கீழே முடிச்சு போட்டாச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சாண்டல் கலர் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே நம்ம மேலே அந்த சின்ன ரவுண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே விட்டு இப்படி நல்ல ஒரு முடிச்சு போட்டுடணும். இன்னொரு தடவை போட்டலாம். இந்த மாதிரி நம்ம முடிச்சு போட்டுட்டோம்னா இது மூவ் ஆகாமல் நல்லா அப்படியே நிற்கும் அதோட இடத்துல. இதுக்கப்புறமா நான் சின்ன சின்னதாக ஒரு நாலு பீட்ஸ் ப்ரௌன் கலரில் எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன பீட்ஸ் தான் கோர்க்கணும்னு அவசியம் இல்லை, பெருசு இருந்தால் பெருசும் போட்டுக்கலாம். நான் சின்னதாக இருக்கிறதுனால நாலு சேர்த்துருக்கேன். இது நல்லா கோர்த்துட்டு இதுக்கு அடுத்த கலர் நான் வந்து இதுக்கு அடுத்து இந்த மஸ்டர்ட் கலர் வைக்கிறேன். இதை வந்து கீழே இருந்து சென்டரில் இப்படி குத்தி மேலே இழுத்துக்கணும். கரெக்டாக இந்த நாலு பீட்ஸ்க்கு மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு இது மூவ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக இதையும் வந்து இந்த மாதிரி மேலேயே குத்தி இந்த லூப்குள்ளே விட்டு இழுத்துட்டோம்னா முடிச்சு விழுந்துடும். ரெண்டு தடவை முடிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிற்கும். அதுக்கடுத்து மறுபடியும் ஒரு நாலு பீட் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு அடுத்து அந்த கிரீன் கலர் இதையும் கீழ் வழியாக அந்த சென்டரில் விட்டு இப்படி மேல் வழியாக இழுத்துட்டு இந்த இடத்துல முடிச்சு போட்டலாம். அவ்வளோதான். மறுபடியும் ஒரு நாலு பீடு மட்டும் கோர்த்து ஃபினிஷ் பண்ணிடலாம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிடணும். அடுத்து வந்து ஒரு பேம்பூ ஸ்டிக் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் பேப்பரில் கூட இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி பண்ணிக்கலாம். இதை வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் கொஞ்சம் நல்லா இறக்கமாக வச்சு கட்டிக்கணும். நல்லா ரெண்டு மூணு தடவை டைட்டாக முடிச்சு போட்டு இப்படி வச்சுருங்க. இதே மெத்தட்லேயே மொத்தம் இன்னும் ஆறு வேணும். இந்த சைடு மூணு, அந்த சைடு மூணு தேவைப்படும். ஸோ ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ஹைட் வந்து கொஞ்சம் அப்படி ஃபஸ்ட்டு கட்டினதை விட முன்னாடி கொஞ்சம் மேலே ஏற்றி ஏற்றி கட்டினோம்னா அழகாக நம்மளுக்கு அந்த ஒரு பேட்டர்னில் கிடைக்கும். ஸோ இந்த சைடு எந்த ஹைட்டில் வச்சு கட்டியிருக்கீங்களோ அதே மாதிரியே ரைட் சைட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த ஹைட்லேயே வச்சு கட்டணும். இப்போ அதுக்கு அடுத்ததை வச்சிடலாம். அதுக்கப்புறம் கடைசியாக உள்ளது இதே மாதிரி அந்த பக்கமும். ஸோ எல்லாத்தையுமே கட்டியாச்சு. எக்ஸ்ட்ரா உள்ள நூலெல்லாம் கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த முடிச்சு மேலே கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டோம்னா அது கலராமல் அப்படியே நல்லா ஸ்டிஃபாக நிற்கும். அதுக்கப்புறமா தொங்க விடுறதுக்காக நான் உள்ள நூலை கொஞ்சம் ஒரு லென்த்துக்கு எடுத்துட்டு இந்த சைடும் அந்த சைடும் நல்லா ரெண்டு மூணு தடவை முடிச்சு போட்டுக்க போகிறேன். எக்ஸ்ட்ரா உள்ள நூலை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இந்த முடிச்சு மேலேயும் கொஞ்சமாக க்ளூ போட்டோம்னா அது நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அவ்வளோதான்.
ரொம்ப ரொம்ப ஈஸியான, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கிற வால் ஹேங்கிங். எப்படி உள்ள நூல் வச்சு வீட்லேயே பண்ணுறதுன்னு பார்த்தோம். நீங்களும் இந்த கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறையா கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.